உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். குண்டர் கும்பலை சேர்ந்த 10 பேர் கைது. ஜோஹோரில் 21 எனும் குண்டர் கும்பலை சேர்ந்த 10 உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில போலீஸ் படைத்தலைவர் டத்தோ அயோக் கன்மைடின் பிச்சை தெரிவித்தார். குளுவாங், யோங்பெங், ஜோஹூர் பாரு ஆகிய இடங்களில் குண்டர் கும்பலுக்கு எதிராக ஜோஹூர் போலீசார் ஆப்ஸ்டந்தாஸ் எனும் நடவடிக்கையை மேற்கொண்டனர். குளுவாங்கில் 21 எனும் குண்டர் கும்பலில் செயல்பட்டு வந்த 10 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் போதைப்பொருள் மற்றும் குற்ற செயல் பின்புலத்தை கொண்டவர்களாவர். அதோடு இந்த நடவடிக்கையில் 21 என்ற எண் பொறித்த சட்டைகள், 17 கைபேசிகள் மற்றும் சிறிய கத்திகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்களில் 8 பேர் மீது POCA சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜோஹூர் மாநில போலீஸ் படையின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் அவர் கூறினார். வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு வந்த தம்பதி கைது. வீடமைப்பு பகுதிகளை குறிவைத்து வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு வந்த தம்பதியை செந்தூல் மாவட்ட போலீசார் கைது செய்தனர். அடி மற்றும் பி என பெயர் கொண்ட அவர்களை ஆப்ஸ்ரந்தாப் எனும் நடவடிக்கை மூலம் கடந்த பிப்ரவரி 17 கைது செய்ததாக செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பேங்லாய் தெரிவித்தார். அதோடு இவர்களுடன் சேர்ந்து வழிப்பறி செய்து வந்த மூவரும் கைது செய்யப்பட்டனர். கொள்ளையிடும் பொருள்களை சம்பந்தப்பட்ட பெண் 3 தரப்பினரிடம் விற்று வந்துள்ளார். அந்த 3 தரப்பு நபர் அந்த பொருள்களை கிள்ளான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் விற்பனை செய்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து விலை உயர்ந்த கைபேசிகள், பணப்பைகள், கடிகாரங்கள், தங்க மோதிரம், நகைகள் என 15,000 வெள்ளி பெருமானம் உள்ள பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன என்று ACP பேஹெங்லாய் தெரிவித்தார். Hasil siasatan polis mendapati MO kumpulan ini adalah melakukan kegiatan meragut di kawasan perumahan dan juga kawasan industri, kawasan perindustrian. Kumpulan ini mensasarkan pejalan kaki ataupun penunggang motosikal. Mereka akan mengambil kesempatan untuk meragut rantai yang dipakai oleh mangsa. சீனர் அல்லாதோர் மாசிசாவில் சேரலாம். தேசிய முன்னணியின் உறுப்பு கட்சிகளில் ஒன்றான மாசிசா எனும் சீனர் கட்சியில் இனி சீனர் அல்லாதோர் இணை உறுப்பினர்களாக சேரலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 அக்கட்சியின் அமைப்பு விதிகளில் செய்யப்பட்ட மாற்றத்தினை ROS எனப்படும் சங்கங்களை பதிவிலக்க அங்கீகரித்துள்ளது. எனவே சீனர் அல்லாதவர்களும் தங்களது கட்சியில் இணை உறுப்பினர்களாக சேரலாம் என அதன் தலைமைச் செயலாளர் சாங் சின் உன் கூறினார். நாட்டில் பர்சாத்து, பாஸ் ஆகிய இரு கட்சிகள் பூமி புத்திரா அல்லாதவர்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்களை இணை உறுப்பினர்களாக சேர்த்துள்ளன. அவ்விரு கட்சிகளில் இணை உறுப்பினர்களும் கட்சியில் வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருக்கவில்லை. இவ்வேளையில் மாசிசா கட்சியில் உறுப்பினர்களாக சேர்பவர்களின் குறைந்தபட்ச வயதை 16 குறைக்கும் பரிந்துரையை உள்துறை அமைச்சு பரிசீலித்து வருவதாக சாங் சின் உன் கூறினார். பரிக்கத்தா நேஷனலுக்கு போதுமான ஆதரவு இல்லை. எதிர்க்கட்சியை சேர்ந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் தன்ஸ்ரீ முஹிதீன் யாசினுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாலும் பரிக்கத்தா நேஷனலுக்கு இன்னும் போதுமான ஆதரவு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இருவர் கட்சி தாவி இருந்தாலும் எதிர்க்கட்சி கூட்டணி பெரும்பான்மையான ஆதரவை கொண்டிருப்பதாக அவர் திட்டவட்டமாக கூறினார். தமது கூட்டணியை காட்டிலும் பரிக்கத்தா நேஷனலுக்கான MPக்களின் ஆதரவு மிக குறைவானது என்பதை அன்வார் மீண்டும் சுட்டிக்காட்டினார். அம்னோவைச் சேர்ந்த 2 MPக்கள் பரிக்கத்தா நேஷனலுக்கான ஆதரவை மீட்டுக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து கடிலானிலிருந்து 2 MPக்கள் முஹிதீனுக்கு தங்களின் ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர். இதற்கிடையில் அம்னோ தலைவர் ஜஹித் அமிடி, பக்கான் நாடாளுமன்ற உறுப்பினர் நஜிப் துன்ராசாக், பொந்தியா நாடாளுமன்ற உறுப்பினர் அமாத் மாசலான் ஆகியோரின் தொகுதிக்கான ஒதுக்கீட்டை பரிக்கத்தா நேஷனல் அரசாங்கம் குறைத்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டப்படும் போதுதான் அம்னோ பரிக்கத்தா நேஷனலுக்கு ஆதரவளிக்குமா என்பது தெரியவரும். இருந்தாலும் பெரும்பான்மையை நிரூபிக்க முஹிதீனின் தரப்பு MPக்களின் ஆதரவை பெற பல்வேறு முயற்சிகளில் இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் SPRM மற்றும் வருமான வரி வாரியம் ஆகியவற்றை பயன்படுத்தி அரசாங்கம் எதிர்க்கட்சி MPக்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருவதாக அன்வார் வெளிப்படையாக குற்றஞ்சாட்டினார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க.
மார்ச் மாதத்தில் நாடாளுமன்றம் கூட்டப்படாது. அவசர நிலையின் போது நாடாளுமன்றம் கூடலாம் என மாமன்னர் கூறியிருந்ததை தொடர்ந்து இம்மாதம் நாடாளுமன்றம் கூட்டப்படும் என பல எதிர்பார்த்து வருகின்றனர். இம்மாதம் 8ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட்டப்படும் சாத்தியம் இருப்பதாக சில ஊடகங்கள் அறிவித்திருப்பது நாடாளுமன்ற அசல் அமர்வுக்கான அட்டவணையில் கண்டுள்ள தேதிகளில் அடிப்படையிலாகும். ஆனால் அது அவசர ஆணைக்காலம் அமலுக்கு வருவதற்கு முன் உள்ள நாடாளுமன்ற அட்டவணை என்று துணை சபாநாயகர் டத்தோ மொமர் ரஷீத் அஸ்னான் தெரிவித்தார். அவசர நிலை அமலில் இருக்கும் போது நாடாளுமன்றத்தை கூட்ட மாமன்னருக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. அதாவது மாமன்னர் பிரதமர் ஆலோசனைப்படி குறிப்பிட்ட தேதியில் நாடாளுமன்றத்தை கூட்டவோ கலைக்கவோ முடியும். அதோடு நாடாளுமன்ற கூட்டம் தொடர்பில் நாடாளுமன்ற செயலாளர் மூலம் எம்பிக்களுக்கு 28 நாள்களுக்கு முன்பே அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற விதியையும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று டத்தோ மொமர் ரஷீத் தமது ட்விட்டர் வாயிலாக விளக்கமளித்தார். முன்னணி பணியாளர்களுக்கு விடுமுறை இல்லை, ஆனால் துணை அமைச்சருக்கு 55 நாள்கள் விடுமுறை. கோவிட் பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சியில் முன்னணி பணியாளர்கள் விடுமுறை இல்லாமல் கடுமையாக வேலை செய்து வரும் வேளையில் துணை அமைச்சருக்கு மட்டும் ஏன் 55 நாள்கள் விடுமுறை வழங்கப்பட்டது என அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ மொமட் ஃபோர் ஜக்கர்சி கேள்வி எழுப்பினார். மழை வெயில் பாராமல் அணுதினமும் விடுப்பின்றி வேலை செய்யும் முன்னணி பணியாளர்களை பார்க்கும்போது பரிதாபமாக உள்ளது. கூட்டரசு துணை அமைச்சர் டத்து ஸ்ரீ எட்மன் சந்தாரா குமாரை போல நீண்ட விடுமுறை கிடைக்கவில்லை. மக்கள் மாவட்டமோ மாநிலமோ கடக்க அரசாங்கம் பல்வேறு சட்டங்களை விதித்துள்ளது. இதனால் மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். ஆனால் சந்தாரா குடும்பத்தாருடன் இருக்க நியூசிலாந்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வியப்பாக இருக்கிறது. இதை தாம் மட்டும் கேட்கவில்லை, மாறாக பொதுமக்கள் தங்களின் ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கின்றனர். சந்தாராவின் தொகுதியில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் அவதிப்படும் போதும் அவர் இங்கு இல்லை. தேசிய முன்னணி ஆட்சியின் போது பிரதமராக இருந்த டத்து ஸ்ரீ நஜீப் துன்ராசாக் வெள்ளம் ஏற்பட்ட காலத்தில் அனைத்து அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்களின் விடுமுறைகளை ரத்து செய்தார். ஆனால் தற்போது நாடு இருக்கும் நிலைமையில் முக்கிய அமைச்சின் துணை அமைச்சருக்கு நீண்ட நாள்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது என்று டத்தோ மொமட் ஃபுவாட் கூறினார். ஸ்லாங்கூரில் காற்று தூய்மை கேடு. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் சில மாவட்டங்களில் இன்று காலை தொடங்கி காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. காலை மணி 8 தொடங்கி கில்லான் தாமன் ஜோஹன் சத்தியா பகுதியில் காற்று தூய்மை கேடு குறியீடு 183 ஆகவும் பந்திங்கில் 165 ஆகவும் பட்டாலிங்ஜயாவில் 141 ஆகவும் பதிவாகியிருந்தது. ஷாலாமில் காற்றின் தரம் மிதமான அளவில் 96 ஆக பதிவானது. மலேசிய காற்று தூய்மை கேட்டு குறியீட்டுக்கான அகப்பக்கத்தில் இந்த விவரம் இடம்பெற்றுள்ளது. நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.